ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎஸ் ஓசூர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜாப் சம்பந்தமான அப்டேட்ஸில் நான் உங்களுக்கு அசோக் லேலண்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எம்என்சி ஆட்டோமொபைல் கம்பெனியோட ஜாப் வேகன்சி, அதுவும் ஓசூரில் இருக்க வேகன்சியை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ்லாம் தேவைப்பட்டால் நம்ம சேனல் பேர் எஸ்டிஎஸ் ஓசூர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப நம்ம இந்த ஜாப்ல என்ன குவாலிஃபிகேஷன் கேட்கறாங்க, என்ன சேலரி சொல்லியிருக்காங்க, என்ன போஸ்டிங் எடுக்கிறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இது ஒரு டைரக்ட் டீல் ஜாப் கிடையாது, இது ஒரு கேரியர் வெப்சைட்ல கொடுத்துருக்க ஜாப் வேகன்சி. ஸோ அந்த இன்டர்லிங்க் மூலியமா தான் நீங்க ஜாப் அப்ளை பண்ண முடியும். விருப்பப்படுறவங்க மட்டும் அப்ளை பண்ணா போதும். ஸோ இந்த கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா அசோக் லேலண்ட் லிமிடெட். இவங்க என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்கறாங்கன்னா பிஇ, பிடெக், டிப்ளமோ. ஸோ இந்த கேட்டகரியில் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து எலிஜிபிள் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் என்னென்னலாம் அவங்க கேட்டிருக்காங்க, ரெக்குயர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இவங்க சொல்லியிருக்க சேலரி வந்து பெர் இயருக்கு வந்து 4.2 lakhs இருந்து 30 lakhs வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சிடிசி படி நான் சொல்கிறேன். ஸோ அப்படின்னா 1 இயருக்கு உங்களுக்கு என்ன சேலரி அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ எந்தெந்த பிரான்ச், இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பிஇ, பிடெக், டிப்ளமோ படித்தவங்க, எந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்கள இவங்க ரெக்வயர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ். ஸோ இவங்க ஐடி மற்றும் கம்ப்யூட்டர் படிச்சவங்க தவிர்த்து மீது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஹார்ட் ஒர்க்கிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், இங்கிலீஷ் ஸ்போக்கன், கம்யூனிகேஷன் ஸ்கில், இதெல்லாம் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. கம்பெனி என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் ப்ளஸ், இசிஎஸ் ப்ளஸ், மெடிக்கல் ப்ளஸ், இன்சூரன்ஸ் ப்ளஸ், ரூம் அண்டு ஃபுட் ஃபெசிலிட்டி. ஸோ இதெல்லாமே இருக்கும். இப்போ இந்த ஜாப் என்ன ப்ரொஃபைலில் அவங்க எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, மெயின்டெனன்ஸ், ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் அவங்க எடுக்கிறாங்க. இப்போ லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, இந்த ஜாபோட லொக்கேஷன் ஹோசூரில் தான் இருக்குது. உமனும் அப்ளை பண்ணலாம், மேல் அண்ட் உமன் ரெண்டு பேருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ சேலரி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 5,000 to 7,000 வரைக்கும் பண்றதா அவங்க சொல்லிருக்காங்க. சோ இவ்வளவுதான் இந்த ஜாபோட டீடைல்ஸ். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி நான் ஒரு வீடியோ காட்டுறேன். சோ அத டீடைலா பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. இப்போ உங்களோட பிசியில் இல்லைன்னா ஸ்மார்ட் ஃபோனில் கூகுள் க்ரோம் பேஜில் போயிட்டு கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் அசோக் லேலண்ட் ஜாப் லிங்க் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் நான். அதை கிளிக் பண்ணி அந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த பேஜுக்கு நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க. இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து திரும்ப வேணாலும் பார்த்துக்கலாம். ஐ மீன், இந்த குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்க என்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க, சேலரி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாமே இதில் ஷோ ஆகும். நீங்கள் தேவைப்பட்டால் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அப்ளை ஆன் ஜாப்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அசோக் லேலண்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போயிடுறோம். உள்ளே போனோடனே இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஜாப்க்கான அந்த பேஜுக்கு நம்ம உள்ளே போயிட்டோம். ஸோ லாஸ்ட்டில் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பண்ண சொல்லுது. ஸோ நம்மக்கிட்ட கூகுள் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட் வச்சு நம்ம ட்ரை பண்ணி லாகின் பண்ணலாம். அப்படி இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் அதன் மூலியமாக கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ பண்ணோடனே நம்ம அந்த பேஜுக்கு உள்ளே போயிடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளைடு அப்படின்னு நம்ம காட்டுது. ஸோ நான் ஆல்ரெடி இதில் லாகின் எல்லாமே பண்ணியிருந்தனால எனக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் இதில் லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா குயிக்கர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலியமாக தான் நமக்கு இந்த ஜாப் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் கிடச்சிரும். ஸோ அதன் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். டீட்டெயிலாக இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கா, எலிஜிபிலிட்டியாக நீங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு எலிஜிபிலிட்டியாக இல்லையா அப்படிங்கிறத தெரியாமே அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு ரிப்ளை வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. எப்போதுமே எந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு நம்ம எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கணும். எலிஜிபிலிட்டி இல்லைனா கூட நம்ம திரும்ப ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது நமக்கு ஜாப் கிடைக்கிறது மட்டும் கிடையாது, அவங்க என்ன மாதிரியெல்லாம் ரெக்குயர்மெண்ட் கேட்குறாங்க அதுக்கு நம்ம எலிஜிபிலிட்டியாக நமக்கு அந்த தகுதி இருக்குதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். ஸோ அதன் மூலியமாக நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகலாம். எல்லாமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து ஜாப் சம்பந்தமான அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மளோட நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய
உங்களுடைய வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எஸ்டிஎஸ் ஃபேமிலி ஒன்றில் இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு டவுட்ஸ்லாம் நாங்கள் கிளியர் பண்ணுவோம். அதர்வைஸ் இன்ஸ்டாகிராமில் நம்மளோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா அங்கே உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இதே மாதிரி ஒரு ஜாப் சம்மந்தமான அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.